ஹாய்ப்பா, உருளைக்கிழங்க வச்சுட்டு நம்ம ஒரு மசால் மாதிரி ரெடி பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம வந்துட்டு சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் உருளைக்கிழங்குலாம் உரித்து எடுத்து வச்சுட்டேன். அதை விட அதுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்புத்தூள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பூண்டையும் ஒரு 4-5 பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை வந்து 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு கிரேவி அந்த பேஸ்ட் வரணும் இல்லையா, அதுக்காக. பொடிசாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டாச்சு. இப்போ ஆயில் விட்டு சோம்பு போட்டு தாளிச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு, அது போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அதோடையே வந்து உரித்து வச்சுருக்க பூண்டு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அது பூண்டு சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வந்துட்டு அது தேவையில்லை. இப்போ இதை வந்து நல்லா வதக்கிட்டு ரொம்ப வந்து கோல்டன் ப்ரௌன் கலராக வதங்கணும் அப்படிலாம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா அது வந்து நம்ம சாப்பாட்டோடு சாப்பிட்றப்ப அந்த வெங்காயம் கடிபட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ 1-2 கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை விட இந்த கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கு இல்லையா, இப்படியே விட்டோன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த மசால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும், பூண்டும் நல்லா வெந்துடும். இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சு உரித்து வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, ரொம்ப குட்டியாக இருந்ததுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்ட உடனே நம்ம வந்து நீங்கள் பசங்களுக்கு சாப்பாடாக கிளறி கொடுக்குறதுனாலும் கொடுங்க, இல்லைனா வந்துட்டு சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி கொடுக்குறப்பவும் இதே மாதிரி கொடுத்து விடுங்க. அவங்க வந்து சாப்பாடு ட்ரையாக இருந்துச்சுன்னா கூட இந்த கிரேவியை போட்டு அதில் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. வெரைட்டி ரைஸ் செய்கிறப்ப இது மாதிரி செஞ்சு கொடுங்க.